வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வாட் யூ திங்க் மேக்ஸ் அப் யுவர் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்ததை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது 3 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பற்றி ஒரு வாட்டி பார்த்துடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போது டோட்டல் 8 subjects நம்ம 2 பிரிச்சுக்கலாம், எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் அண்ட் நான் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர். இப்போது எம்சிக்யூ பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Group 1 Paper 3 and 4 தட் இஸ் ஆடிட் அண்ட் லா, அண்ட் Group 2 Paper 6, 7 and 8 அதாவது எலக்டிவ் பேப்பர் நம்மளோட டிடி ஐடிடி. ஸோ டோட்டல் 5 subjects இன் எம்சிக்யூ பேப்பர்ஸ். அண்ட் நான் எம்சிக்யூ பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Group 1 FR, SFM அண்ட் Group 2 SEMP. டோட்டலாக 3 subjects இன் நான் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர். இப்போது இனிமேல் வந்து நான் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸாக ரெஃபர் பண்ணாமல் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் அண்ட் நான் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஈச் பேப்பர் வில் கேரி 100 marks இல்லையா? ஸோ அந்த 100 marksை எப்படி பைஃபிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது தேர் வில் பி டோட்டலி 6 questions இன் ஈச் பேப்பர். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் விச் இஸ் அ கம்பல்சரி மேண்டேட்ரி க்வெஷ்சன், அதாவது ஆப்ஷனில் நீங்கள் விட முடியாது. ரிமைனிங் 5 questionsலேருந்து 4 questions எழுதணும், 1 question வி கேன் லீவ் இட் இன் ஆப்ஷன். ஸோ டோட்டலாக 5 questions நம்ம அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் மேண்டேட்ரி அண்ட் ரிமைனிங் 4 questions அவுட் ஆஃப் 5 questions. ஸோ டோட்டலாக 5 questions, 100 marks, 100 marks டிவைடட் பை 5 questions, ஈச் க்வெஷ்சன் வில் கேரி 20 marks. இதுதான் எல்லா டிஸ்கிரிப்டிவ் க்வெஷ்சன் பேப்பர் பேட்டர்ன் ஃபார் நான் எம்சிக்யூ பேப்பர்ஸ். இப்போது எம்சிக்யூ பேப்பர்ஸோட க்வெஷ்சன் பேப்பர் பேட்டர்ன் எப்படின்னா, இது வந்து 2 parts இருக்குது. தட் இஸ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. பார்ட் ஏ வந்து எம்சிக்யூ, தட் வில் கேரி 30 marks, அண்ட் பார்ட் பி வந்து டிஸ்கிரிப்டிவ். ஸோ அகெயின் டிஸ்கிரிப்டிவில் தெர் வில் பி 6 questions. அதில் ஃபஸ்ட் க்வெஷ்சன் விச் இஸ் அ மேண்டேட்ரி கம்பல்சரி க்வெஷ்சன், ரிமைனிங் 5 questionsலேருந்து 4 questions எழுதணும். ஸோ டோட்டலாக 5 questions. நம்மளுக்கு 70 marks டிஸ்கிரிப்டிவ் டிவைடட் பை 5 questions, ஈச் க்வெஷ்சன் வில் கேரி 14 marks. ஸோ இன் ஷார்ட், நான் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் ஈச் க்வெஷ்சன் வில் கேரி 20 marks, எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் டிஸ்கிரிப்டிவோட ஈச் க்வெஷ்சன் வில் கேரி 14 marks, ப்ளஸ் எம்சிக்யூ 30 marks இருக்கும். இதுதான் நம்மளோட க்வெஷ்சன் பேப்பர் பேட்டர்ன். இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். நான் 3 hours ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இட் இஸ் நாட் ஆக்சுவலி 3 hours ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் 3 hours 15 minutes ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்மளோட 15 minutes ரீடிங் டைமோடு சேர்த்து டோட்டலாக 3 hours 15 minutes. 1:45 நம்ம க்வெஷ்சன் பேப்பர் நம்ம கையில் கொடுப்பாங்க. தட் இஸ் அந்த ரீடிங் டைம் ஸ்டார்ட் ஆகிற அந்த 1:45 டைமில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த க்வெஷ்சன் பேப்பரை ஒரு வாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாருமே நம்ம பார்த்தது தான். நம்மளோட மாக் டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதியிருப்பீங்க, பாஸ்ட் க்வெஷ்சன் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து இவ்வளோ, இஃப் யூ வாண்ட் மீ டு ஷோ திஸ் இஸ் ஸோ மெனி பேப்பர்ஸ். அண்ட் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரிஞ்சான்னு தெரில, பட் இட் இஸ் 16 pages. எஸ் லிட்ரலி இட் இஸ் 16 pages. இதை வந்து நான் வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்கும்போதும் சரி, நான் கம்ப்யூட்டரில் பார்த்ததுனால ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் டைம் என் எஃப்ஆர் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என் கையில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு, 16 pages அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கு. ஸோ இதை நான் முக்கியமாக ஏன் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, இது வந்து 16 pages இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து ஒரு ஷாக்காக உங்களுக்கு இருக்கக்கூடாது, அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்படி தான் இருக்கும். கொஷின்ஸ் பெருசாக இருக்கும், கொஷின் பேப்பர் பேஜஸும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிச்சேன். அண்ட் நம்ம அழுதாலும் புரண்டாலும் ICAI வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மாற்ற போகிறதில்ல, கொஷின் பேஜஸையும் குறைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம ஆள் மனசில் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பேனிக் ஆக மாட்டோம். அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு க்வெஷ்சன் பேப்பர் காமிச்சேன். என்னோடய பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 12 to 16 pages இந்த ரேஞ்சில் தான் எங்களோட க்வெஷ்சன் பேப்பர் பேஜஸ் இருந்துச்சு. இதுக்கு எக்ஸப்ஷனாக என்னோடய எலெக்டிவ் பேப்பர் இந்த 15 minutes நீ எப்படிடா அந்த க்வெஷ்சன் பேப்பர் படித்து முடிச்சிருவ அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி, என்னோடய எலெக்டிவ் பேப்பர் வந்து 32 pages இருந்துச்சு, என்னோடய எலெக்டிவ் பேப்பர் வந்து 60 economic law. ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
எதையும் தாங்கும் இதயம் மாதிரி நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்ட மாதிரி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். யா, இப்போ 145லேருந்து 155 அந்த 10 மினிட்ஸை எப்படி நம்ம க்வெஸ்சன் பேப்பர் ரீடிங்க்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் சொன்னீங்களே, இப்போ 10 மினிட்ஸ் தானே ரீடிங் டைம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த 5 மினிட்ஸ் எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த 10 மினிட்ஸில் நம்மளோட மெயின் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த க்வெஸ்சனை நம்ம ஆப்ஷனில் விடணும் அப்படிங்கிறது தான். இப்போது இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் டெசிஷன், பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் திருப்பி திருப்பி படித்து இந்த க்வெஸ்சனா அந்த க்வெஸ்சனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ அதனால நான் பர்சனலாக என்னோடய எக்ஸாம்ஸுக்கு ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் க்வெஸ்சன் விச் இஸ் அ மேண்டேட்ரி க்வெஸ்சன், அதை வந்து எப்படியாக இருந்தாலும் நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த க்வெஸ்சனை ஃபுல்லாக படித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ அந்த க்வெஸ்சனை நான் ரீடிங் டைமில் படிக்க மாட்டேன். மிச்சம் இருக்க அந்த 5 க்வெஸ்சன்ஸ், ரிமைனிங் 5 க்வெஸ்சன்ஸில் 4 க்வெஸ்சன்ஸ் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த 5 க்வெஸ்சன்ஸை மட்டும் நான் படித்து எந்த க்வெஸ்சன் வந்து ஆப்ஷனில் விடணும், ஆப்ஷனில் விடுறதுக்கு நம்ம சில பேசிஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு க்வெஸ்சன்லேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும், லைக் 3 க்வெஸ்சன்ஸ் ஆர் 4 ஆர் 5 இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஒரு சப்டிவிஷனாக படித்து ஏதாவது க்வெஸ்சன் எந்த சப்டிவிஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சில க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து சில சாப்டர்ஸ் விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சன் அந்த சாப்டர்ஸ்லேருந்து அவங்க பிக் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மளுக்கு அந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இல்லைனா அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச க்வெஸ்சன் பட் த திங் இஸ் இட் வில் கன்சியூம் டைம் கம்பேர்ட் டு த அதர் க்வெஸ்சன்ஸ். ஸோ இதை நான் எழுதுறதுக்கு இன்னொரு க்வெஸ்சன் எடுத்தனா 2-3 சப்டிவிஷன் கூட எழுதிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி எந்த க்வெஸ்சனை வந்து நம்ம சாய்ஸில் விடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டெசிஷன்னா எஸ் இட் இஸ் க்ரூஷியல், ஏன்னா அந்த 10 மினிட்ஸில் அந்த 5 க்வெஸ்சன்ஸே என்னால் சில எக்ஸாம்ஸில் படிக்க முடியல. அதனால என்னோட ரைட்டிங் டைம்லன்னு கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிட்டு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த 5 க்வெஸ்சன்ஸில் ஒரு க்வெஸ்சன் ஆப்ஷனில் விடணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க, சீரியஸாக அது ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது மட்டும் நம்மளோட ஃபோக்கஸாக இருந்தால் போதும். இப்போது அந்த 145லேருந்து 155 அந்த 10 மினிட்ஸில் அந்த 5 க்வெஸ்சன்ஸை படித்து முடிக்கிறதுக்கு நம்ம டார்கெட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களால் படித்து முடிக்க முடியல, நீங்கள் வந்து 3rd க்வெஸ்சன் பாதியில் இருக்கீங்க, 4th க்வெஸ்சன் பாதியில் இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தால் அந்த க்வெஸ்சனை படித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா அந்த 155க்கு நம்ம இன்விஜிலேட்டர் வந்து நம்ம கையில் டிஸ்கிரிப்டிவ் புக்லெட் அண்ட் எம்சிக்யூ க்வெஸ்சன் பேப்பராக இருந்தால் எம்சிக்யூ க்வெஷன் பேப்பர் புக்லெட் அண்ட் எம்சிக்யூ ஆன்சர் ஷீட், அதுதான் ஓஎம்ஆர் ஷீட், இது மூணும் நம்ம கையில் கொடுப்பாங்க. இந்த 5 மினிட்ஸ் வந்து இதை நான் ஃபில் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரீடிங் டைம் உங்களுக்கு 10 மினிட்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போது நான் இதில் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் நான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கிளியராக நம்ம இன்விஜிலேட்டை எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, பட் உங்களுக்கு நான் இப்போ ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் புக்லெட் வந்து 8 பேப்பர்ஸ்க்குமே காமனுங்க. டிஸ்கிரிப்டிவ் புக்கிலோட ஃப்ரெண்ட் ஷீட் வந்து நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன எக்ஸாமினேஷன், குரூப் நம்பர், பேப்பர் நம்பர், என்ன எக்ஸாம் எழுதுறமோ அந்த எக்ஸாமினேஷன் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், ரோல் நம்பர் எழுதுனதுக்கப்புறம் கீழே வந்து அந்த நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஓஎம்ஆரில் சர்க்கிள் பண்ணுற மாதிரி சர்க்கிள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யுவர் சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் அண்ட் பாட்டம் கார்னரில் வந்து இப்போது எந்தெந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எழுதிருக்கோன்னு டிக் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அதை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, ஒரு எக்ஸாம் எழுதலைன்னா பேனிக் ஆகாதீங்க. தட் இஸ் ஜஸ்ட் ஃபார் கண்ட்ரோல் பர்பஸ். நம்ம டிக் பண்ணியிருக்கிறதுலாம் உள்ள ஆன்சர்ஸ் இருக்கா, அதை வந்து எவால்வேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு க்ராஸ் வெரிஃபிகேஷனுக்காக அந்த டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு வரணும். இது வந்து நம்மளோட டிஸ்கிரிப்டிவோட ஃப்ரெண்ட் ஷீட்டு, இது வந்து காமன் ஃபார் ஆல் 8 எக்ஸாம்ஸ். எம்சிக்யூ க்வெஸ்சன் பேப்பராக இருந்தால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் ஓஎம்ஆர் ஷீட் அண்ட் த எம்சிக்யூ புக்லெட்.
இப்போது அந்த எம்சிக்யூ புக்லெட்டில் எம்சிக்யூ புக்லெட் க்வெஷ்சன் பேப்பர் நம்பர் ஒன்று இருக்கும், அண்ட் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஒரு நம்பர் இருக்கும். இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடுங்க. இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும், பிகாஸ் எல்லாருக்குமே க்வெஷ்சன் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர்ஸ் வந்து ஜம்பிள்டாக வரும். ஸோ நீங்கள் எதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட க்வெஷ்சன் பேப்பர் பொறுத்து தான். ஸோ இந்த க்வெஷ்சன் பேப்பர் நம்பர் எடுத்து நம்ம ஆன்சர் ஷீட்டில் ஃபில் பண்ணோம், அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற அந்த நம்பர் எடுத்து க்வெஷ்சன் பேப்பரில் ஃபில் பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக க்வெஷ்சன் பேப்பர் புக்லெட்டில் வந்து நம்மளோட பேர் அண்ட் நம்மளோட சிக்னேச்சர் ரோல் நம்பர் வரும், அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து அகெயின் யுவர் ரோல் நம்பர், அது கீழே நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் அந்த சர்க்கிள்ஸ் பண்ணுற அந்த ஏரியா இருக்கும், ப்ளஸ் அந்த எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பரோட கோட் நம்பர் எழுதணும். இது எல்லாமே நம்ம அந்த 5 மினிட்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபில் பண்ணால் உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, பட் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு அது கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அது உங்களுக்கு புதுசாக இருக்கும், எங்கே என்ன மார்க் பண்ணோன்னு கொஞ்சம் வந்து நம்ம யோசித்து தான் மார்க் பண்ணோம். அதனால ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். சப்சிக்வெண்ட்டாக இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் வி ஆர் ஹேபிச்சுவல் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டைம் 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பேனிக் ஆகாமல் அதை ஃபில் பண்ணுங்கள், இட் இஸ் ஓகே. பிகாஸ் இது பேஸ் பண்ணி தான் இட் இஸ் யுவர் பேப்பர் இஸ் கோயிங் டு கெட் எவாலுவேட்டட். அதனால யூ டேக் யுவர் டைம், ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் டிஸ்கிரிப்டிவோட க்வெஷ்சன் பேப்பரோட ஃப்ரெண்ட் ஷீட் வந்து நம்ம ஃபுல்லாக பிளாக் பால் பாயிண்டில் ஃபில் பண்ணணும், அண்ட் நம்மளோட ஓஎம்ஆர் ஷீட்டோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணும்போது ரைட்டிங் அந்த பாக்ஸஸில் எழுதுறது எல்லாமே பிளாக் பால் பாயிண்ட் பென்னால் எழுதணும். பட் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கலர் பண்ணும்போது, அந்த சர்க்கிள்ஸ் கலர் பண்ணும்போது நீங்கள் பென்சிலால் தான் கலர் பண்ணணும். நம்ம 10 மினிட்ஸ் வந்து ரீடிங் டைம் முடித்து அந்த 5 மினிட்ஸ் இதை ஃபில் பண்ணி முடித்தோன்னா நம்மளுக்கு வந்து டைம் 2 o'clock வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 to 5 3 hours இருக்கு இல்லையா, அந்த 3 hours தான் நம்ம 6 parts பிரிக்க போகிறோம். இந்த 6 parts என்னென்னா, நம்ம டிஸ்கிரிப்டிவில் எழுதுகிற 5 questions ப்ளஸ் எம்சிக்யூ நான் ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக 6 parts, 3 hours 6 part, ஒரு ஒரு க்வெஷ்சனுக்கும் நம்ம 30 minutes அப்படின்னு டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பார்ட்டுக்கு 1/2 hour அப்படின்னு பார்த்தோம்னா 3 hours நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது என்னோட ப்ரிஃபரன்ஸ், நான் பர்சனலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எம்சிக்யூ நீங்கள் ப்ரையாரிட்டியில் எழுதணும். தெர் ஆர் 2 reasons why you should write MCQ on priority. இப்போது நம்ம வந்து எம்சிக்யூஸில் நீங்கள் ஒரு 10 questions எழுதுறீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அந்த 10 questionsை எம்சிக்யூவில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக உங்களால் அந்த 10 to 10 வாங்க முடியும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். சப்போஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் அதே 10 marks எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 10க்கு எவாலுவேட்டர்ஸ் எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னு நம்மளால் ஷோராக சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு மார்க் அஷூரன்ஸ் படி பார்த்தோம், நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் நம்ம எம்சிக்யூஸில் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு ஷோராக அந்த மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பட் டிஸ்கிரிப்டிவில் அதை சொல்ல முடியாது. இதுதான் ஃபஸ்ட் ரீசன் வை எம்சிக்யூ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டிஸ்கிரிப்டிவ். செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு பார்ட்டுக்கும் 30 மினிட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஒரு பார்ட், அந்த பார்ட் 1/2 hour எழுதுறீங்க, 30 marks வந்துடும். 30 marks எழுதுறீங்க 30 மினிட்ஸில். அண்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவில் ஒரு க்வெஷனுக்கு 14 marks, அந்த 14 marks 1/2 hour எழுதுறீங்க. ஸோ இந்த டைம் வெயிட்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 30 மினிட்ஸ் செலவு பண்ணி 30 marks எழுதுகிறோம், அதே 30 மினிட்ஸ் செலவு பண்ணி அங்கே 14 marks தான் எழுதுகிறோம். ஸோ இந்த வெயிட்டேஜ்லேயே நீங்கள் வந்து நிறைய மார்க்ஸ் கவர் பண்ணுறது வந்து எம்சிக்யூவில் தான். தட் இஸ் வை ஐ வில் சஜஸ்ட் எம்சிக்யூ நீங்கள் ப்ரையாரிட்டியில் முடிக்கணும். இப்போது எம்சிக்யூவை எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அகெயின் எம்சிக்யூ வந்து 30 marks வந்து இட் ஹேஸ் 2 varieties. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் க்வெஷ்சன்ஸ், அண்ட் 1 more இஸ் கேஸ் ஸ்டடி பேஸ்ட் க்வெஷ்சன்ஸ். இதுலேயும் நம்ம இண்டிவிஜுவல் க்வெஷ்சன்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். தட் இஸ் பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவல் க்வெஷ்சன் இட் வில் பி ஹார்ட்லி 2 to 3 lines. அது நம்ம படித்தா இந்த க்வெஷ்சன் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ தெரிஞ்ச க்வெஷ்சனாக இருந்தால் இட் வில் டேக் ஓன்லி ஃபியூ மினிட்ஸ் டு ஆன்சர் தட் க்வெஷ்சன். இப்போது நம்ம கேஸ் ஸ்டடிஸ் பார்த்தோன்னா, அந்த கேஸ் ஸ்டடி ஒரு க்வெஷ்சனை படித்தோடனே நம்மளால் அதுக்கு என்ன கேட்க வராங்க, என்ன க்வெஷ்சன் நம்மளுக்கு புரியாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கேஸ் ஸ்டடி 3 to 4 pages படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு க்வெஷ்சனுக்கும் நம்ம டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்.
கம்பேர்ட் டு த இண்டிவிஜுவல் எம்சிக்யூ க்வெஷ்சன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் க்வெஷ்சன்ஸை டார்கெட் பண்ணோம். எவ்வளோ குயிக்காக நம்ம இண்டிவிஜுவல் க்வெஷ்சன்ஸ் முடிக்கிறோமோ ரிமைனிங் டைமை கம்ஃபர்டபுளாக நம்ம கேஸ் ஸ்டடிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 30 minutes டார்கெட் வச்சு எம்சிக்யூ எழுதுவோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வந்து ஆயிடுச்சு, கன்சியூம் ஆயிடுச்சு, 5-10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்து எழுதுறதுனால இட் இஸ் நாட் ஈவன் நாட் அட் ஆல் அ இஷ்யூ. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் அந்த டைம் அந்த 5-10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம எம்சிக்யூவை முடித்து பக்கத்தில் வச்சுருங்க. இதுக்கு வந்து 2 reasons இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து இந்த க்வெஸ்சன் அப்புறமா பார்க்கலாம், 2-3 questions உங்களுக்கு டவுட்டாக இருக்குது எம்சிக்யூஸில், நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்டிவ்க்கு மூவ் ஆன் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வி டோன்ட் ஈவன் ஹாவ் டைம் டு கம்ப்ளீட் த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இன் தோஸ் ரிமைனிங் 2.5 hours. அதுக்கு நடுவுலலாம் வந்து நீங்கள் வந்து எம்சிக்யூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்காது. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் புக்லெட்டுக்கு முன்னாடி நம்மளோட எம்சிக்யூவோட க்வெஷ்சன் பேப்பர் புக்லெட் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் தான் வாங்குவாங்க. ஸோ அதனாலேயே ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதி கம்ப்ளீட் பண்ணி அந்த எம்சிக்யூ புக்லெட் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 30 marks முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது ஒரு பூஸ்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இட் இஸ் நீங்கள் வந்து பேனிக் மட்டும் ஆகாதீங்க. நான் சில எம்சிக்யூ எக்ஸாம்ஸுக்கு 45 minutes கூட எடுத்துட்டேன். பட் அந்த இடத்துல நம்மளுக்கு பேனிக் ஆகும், 45 minutes எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல பேனிக் ஆகாதீங்க. நம்ம வந்து 5-10 minutes தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். மிஞ்சி போனால் டிஸ்கிரிப்டிவில் 1 subdivision இல்லை 2 subdivision தான் விடுற மாதிரி வரும். அந்த மைண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் எம்சிக்யூ க்வெஸ்சன் பேப்பர் இவ்வளோ டைம் ஆயிடுச்சேன்னு நீங்கள் பேனிக் ஆகிட்டிங்கன்னா 1-2 subdivision விடுறதுக்கு பதில் நம்ம நிறைய சப்டிவிஷன்ஸ் விடுற மாதிரி ஆகிடும். பிகாஸ் யூ ஆர் ரைட்டிங் த பேப்பர் வித் இன் அ பேனிக் ஸ்டேட். நம்ம எவ்வளோ ரிலாக்ஸ்டாக எழுதுகிறோமோ அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பயங்கரமாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய எக்ஸாம் ஹாலில் ஒரு மந்திரமாக யூஸ் பண்ணது அப்படியே என்னென்னா, ப்ரெஷர் இஸ் நாட் சம்திங் டு பி ஃபியர்ட் பட் இட் ஹேஸ் டு பி மேனேஜ்ட். இப்போது எல்லாருக்குமே எக்ஸாம்னா ஒரு ப்ரெஷர் இருக்கதாங்க செய்யும். நம்மளுக்கு வந்து இட் இஸ் வெரி ஆப்வியஸ் தட் வி கெட் பேனிக், வி கெட் ப்ரெஷர்ட். ஆனால் அதை எப்படி அந்த 3 hoursல மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ நம்ம பேனிக்கிங் ஸ்டேட்டை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ ப்ராப்பராக நம்மளோட அடுத்தடுத்த நிமிஷம் நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். So the less you get panic, the more you use your time properly. நம்ம எவ்வளோ அதிகமாக பேனிக் ஆகிறோமோ அவ்வளோ அதிகமாக தான் நம்மளோட ஒரு ஒரு க்வெஷ்சனுக்கும் டைம் கன்சியூம் ஆகி எழுத போகிறோம். இப்போ 30 minutes எழுதுற க்வெஷ்சனை நீங்கள் ரொம்ப டென்ஷனாக எழுதுனீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கன்சியூம் யூ 35 or 40 minutes. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பேனிக் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எஸ் கைஸ், நீங்கள் வந்து இட் இஸ் ஓகே இஃப் யூ டேக் தட் 5-10 minutes எக்ஸ்ட்ரா இன் யூ எம்சிக்யூ பேப்பர்ஸ். நம்ம ஒரு ஒரு நெக்ஸ்ட் எழுதுகிற டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் நம்ம ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் 2-3 minutes சேவ் பண்ணி எழுதினா கூட யூ கேன் கம்ஃபர்டபுளி கம்ப்ளீட் யுவர் 100 marks பேப்பர். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோமே நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சன் ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்சனுக்கும் 30 minutes. ஸோ நீங்கள் 1/2 hour எடுத்து அந்த 5 questions முடிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் யூ 2.5 hours. ஸோ சேம் பேட்டர்ன் தாங்க நான் எம்சிக்யூ க்வெஸ்சன் பேப்பர்ஸ்க்கும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் நம்ம எம்சிக்யூ எழுத மாட்டோம். ஸோ அந்த 1/2 hour நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 5 questions எழுதுறதுக்கு ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் 1/2 hour நம்ம யூட்டிலைஸ் 1/2 hour டார்கெட் வச்சு 2.5 hours நம்ம டார்கெட் வச்சுப்போம். மிச்சம் இருக்க அந்த 1/2 hour பஃபர் எதுக்கு அப்படின்னா நம்ம க்வெஷ்சன் பேப்பர் கம்ப்ளீட் ரீடிங் டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்காக அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில க்வெஷ்சன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு எழுதுறதுனால ஒரு 5-10 minutes எக்ஸ்ட்ரா ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால ஒரு க்வெஷ்சன் 30 minutesல டார்கெட் பண்ணி முடிக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னா தோஸ் லாஸ்ட் 1/2 hour அந்த பஃபர் வந்து யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் தட் டைம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஐ கெஸ் யூ கேன் கம்ப்ளீட் த பேப்பர் ஃபுல் பேப்பர் 100 marks பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஸ்டில் உங்களால் ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் கேஸஸில் உங்களால் அந்த 100 mark அட்டன் பண்ண முடியல, யூ ஹவ் எங்கேயோ ஓவர் டூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் அந்த லாஸ்ட் 20 minutes இருக்கும்போதே யூ ரியலைஸ் தட் தெர் ஆர் ஒன்லி 20 minutes.
அந்த 20 மினிட்ஸை நம்ம வந்து எப்படி மிச்சம் இருக்க சப்டிவிஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்போது 3 சப்டிவிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஆனால் 20 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, அந்த 20 மினிட்ஸ் தான் அந்த 3 சப்டிவிஷன்லையும் எப்படி நம்ம பிரித்து நம்மளால் எழுதலாம், அந்த 100 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் பண்ணணுங்க. ஸோ அதனால அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. யூ ஷுட் ஸ்டார்ட் பிக்கிங் அப் யுவர் ஸ்பீட் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் தோஸ் 100 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த பிளானிங்லாமும் தாண்டி நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியல, 100 மார்க்ஸ் என்னால் அட்டெண்டே பண்ண முடியல, ஒரு க்வெஸ்சன் நம்பர் போடுற அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த டைம் இருக்குது அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த க்வெஸ்சன் நம்பராச்சு போட்டுட்டு வாங்க. க்வெஸ்சன் நம்பர் போடுறதுனாலே நம்ம மார்க் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இல்லைங்க. சப்போஸ் அட் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஐசிஐ இஸ் நாட் கோயிங் டு கிவ் அ ராங் க்வெஸ்சன் அட் ஆல், அந்த மாதிரி நினைக்காதீங்க. பட் சப்போஸ் ஐசிஐ வந்து ஏதோ ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்னாலேயோ ஏதோ ஒரு குட்டி நம்பர் மிஸ்டேக்னாலேயோ அந்த க்வெஸ்சனில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா, அந்த க்வெஸ்சன் நம்பர் போடுறதுனால நம்மளுக்கு அந்த கிரேஸ் மார்க் கிடைக்க போகுது. நீங்கள் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இல்லை ரிசல்ட் அப்போது ரிக்ரெட் பண்ணி அந்த க்வெஸ்சன் நம்பர் போட்டிருந்தாலே ஒரு 5-6 மார்க்ஸ் நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம லேட்டராக ரிக்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த க்வெஸ்சன் நம்பர் போடுறதுனால எந்த விதத்துலையும் நம்ம குறைய போகிறதில்ல. ஸோ ப்ளீஸ் அந்த க்வெஸ்சன் நம்பராச்சு போட்டுட்டு வாங்க. இந்த 3 ஹார்ஸில் அந்த 100 மார்க்ஸ் முடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க, அதுதான் நம்மளோட ஸ்பீட். நம்மளோட ஃபஸ்ட்டு எழுதுகிற க்வெஸ்சன் வந்து நம்ம நல்லா எழுதணும், குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வீல் ஓவர் டூ த க்வெஸ்சன். அப்படின்னா நம்ம நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணுறது, ஏதாச்சும் ரொம்ப நீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக எழுதுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஃப்ரம் த வெரி ஃபஸ்ட் க்வெஸ்சன் நம்ம வந்து ஸ்பீட் பிக்கப் பண்ணோங்க. நம்ம வந்து நம்மளோட டார்கெட் என்னென்னா, நம்ம ஃபுல் பேப்பர் வந்து ப்ரெசன்டபிளாக இருக்கணும், லெஜிபிளாக இருக்கணும், இட் ஷுட் பி நீட். நம்ம இட் இஸ் நோ டவுட் தட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த குட் இம்ப்ரெஷன். அந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் எழுதும்போது நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற க்வெஸ்சன் எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ், நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் ஃபஸ்ட் எழுத போகிறோம். அந்த க்வெஸ்சன் தான் நீங்கள் எழுதணும். பட் அதை நீங்கள் ஓவர் டூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஸ்பீட் பிக்கப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிற க்வெஸ்சனும் லாஸ்ட் எழுதுகிற க்வெஸ்சனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் சேமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போக 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 வீல் ஸ்டார்ட் ஸ்கிரிப்ளிங் த ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ். இது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஸ்பீட் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா த ஹோல் பேப்பர் வில் பி வெரி நீட். அண்ட் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுல் பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல இம்ப்ரெஷனோடு இருப்பாங்க எவாலுவேட்டர்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெயின் தட் குட் இம்ப்ரெஷன், பிகாஸ் நம்ம எவ்வளோ த மோர் யூ மேக் த எவாலுவேட்டர்ஸ் ஒர்க் ஈஸி, த மோர் யூ ஆர் கோயிங் டு கெயின் மார்க்ஸ். நம்ம வந்து ரொம்ப அடித்து போட்டு எழுதுறது, ரொம்ப க்ராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதுறது, வேறு ஏதோ இடத்துல நோட்ஸ் எழுதிட்டு வேறு ஏதோ இடத்துல கன்க்ளூஷன் எழுதுறது, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அன்டைடியாக பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் நேச்சுரலி கோயிங் டு இரிட்டேட் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு கரெக்ட் இட். ஸோ அதனால நம்ம எவ்வளோ நம்ம ஒரு எவாலுவேட்டரோட ஒர்க்கை எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ மார்க்ஸ் நம்மளுக்கு. எல்லாருமே பேனிக் ஆகாதன்னு சொல்லுவாங்க. பட் த திங்க் இஸ் நம்ம அந்த இடத்துல நம்ம பேனிக் ஆகாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஸோ அங்கே யாரும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேனிக்காக இருக்கீங்க, டென்ஷனாக இருக்கீங்க, பேனிக் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக எழுதுங்க அப்படின்னு யாரும் வந்து சொல்ல போகிறது இல்லைங்க. அதனால் அதை நம்மளே தான் சொல்லிக்கணும். நீங்கள் ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எந்த க்வெஸ்சனும் புரியல, இல்லை உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறதுன்னு தெரில, ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு 1 மினிட் அப்படியே ஸ்டாப் பண்ணி பிரேக் எடுத்துவோங்க, ட்ரிங்க் வாட்டர், உங்கள் கண்களை மூடி ஜஸ்ட் சே ரிலாக்ஸ். உங்களை நீங்களே சொல்லிக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு அதோட பலன் இருக்க போது, வேறு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் ஜஸ்ட் சே டு யுவர் செல்ஃப் ரிலாக்ஸ், நத்திங், இட்ஸ் ஓகே. நம்ம முடிஞ்சு டைம் கன்சியூம் ஆனது ஆயிடுச்சு, நம்ம மிச்சம் இருக்க டைமை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு போங்க. நம்ம முடிஞ்ச டைமை பற்றி ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க. 100 மார்க்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, 3 ஹார்ஸ் அந்த எக்ஸாம் உட்காந்து எழுதுறதும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் 2 ஹார்ஸில் அந்த பேப்பர் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஏஞ்சி வந்துடாதீங்க. ப்ளீஸ் ட்ரை டு அட்டென்ட் த ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சது
அட்லீஸ்ட் 2-3 லைன்ஸ் உங்களுக்கு தெரியும்னாலும் அதையாச்சும் எழுதிட்டு வாங்க. சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு இட், வேறு ஏதாவது சாப்டர்ஸோடு கனெக்ட் பண்ணி எழுத முடியும், இல்லை காமனாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது எழுத முடியும் அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு அட்டன் தட் ரிமைனிங் க்வெஷ்சன்ஸ் விச் யூ டோன்ட் நோ. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மார்க்ஸ் அந்த க்வெஷ்சன்ஸ்லேருந்து வரப்போகுதுன்னா கூட இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இந்த அக்ரிகேட். ஸோ அந்த 3 hours ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் தட் 3 hours இஸ் கோயிங் டு டிஃபைன் யுவர் எஃபர்ட்ஸ் தட் யூ ஹவ் புட் ஆல் த்ரூ திஸ் 6 months ஆர் ஈவன் பிஃபோர் தட். அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து படித்ததுக்கான பலன் வந்து இந்த 3 hours தான் உங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுக்க போகுது. அதனால நீங்கள் ப்ராப்பராக ஃபுல்லாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியை இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக ரீகேப் பண்ணுறேன். 145க்கு நம்மளுக்கு க்வெஷ்சன் பேப்பர் கொடுப்பாங்க. 145-155 நம்ம ரீடிங் டைமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 155-2:00 எக்ஸாம் பேப்பர் அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் அண்ட் எம்சிக்யூ பேப்பர்ஸோட ஃப்ரெண்ட் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 2-5 நம்மளோட ரைட்டிங் டைம். எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பராக இருந்தால் 2-2:30 நம்ம 30 minutes வந்து எம்சிக்யூ முடிச்சுட்டு ரிமைனிங் க்வெஷ்சன்ஸ் டிஸ்கிரிப்டிவ் 5 questions எவ்ரி க்வெஷ்சன் 30 minutes அப்படின்னு எடுத்து நம்ம டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் அ நான் எம்சிக்யூ க்வெஷ்சன் பேப்பர் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் க்வெஷ்சனும் 30 minutes டார்கெட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய டோட்டல் அந்த 3 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியோட சம்மரி. எனக்கு தெரிஞ்சது நான் எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ், நான் மிஸ்டேக் பண்ணது, நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கேன். இந்த 3 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ், ஐடியாஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் அடுத்தவங்க பார்க்குறவங்களுக்கும் இட் இஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எ பிக் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி ஹூ ஆர் கோயிங் டு ரைட் எக்ஸாம்ஸ். அகெய்ன் ஐ எம் டெல்லிங், கிவ் யுவர் பெஸ்ட். 3 hours எண்டில் நீங்கள் அந்த 3 hoursஸை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க, நம்ம நல்லா கொடுத்துட்டோம் அப்படிங்கிற உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேட்டர்ஸ் த மோஸ்ட் தேன் எவ்ரி திங் எல்ஸ். ஸோ எஸ் உங்கள் அந்த 3 hoursஸை நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை, தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஏபி.